எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம வீட்லேயே தந்தூரி சிக்கன் எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தயிர் எடுத்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், நம்ம சமைக்கிற எண்ணெய் தான், கால் பழம், எலுமிச்சம்பழம், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது சொல்கிறதெல்லாம் 1 கிலோ அளவுக்கான சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கிலோவுக்கு தகுந்த மாதிரி, சிக்கன் கிலோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சி பண்ணிக்கலாம் அளவை. ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அடுத்தது புதினா சட்னி, அதாவது இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் புதினா 1 கையளவு, கொத்தமல்லி 1 கையளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், ஒரே 1 பச்சை மிளகாய், காரம் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் வந்து ஒரு புளிப்புக்காக புளிஞ்சு விட்டுட்டு அதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருங்க. இதுதான் வந்து உங்களுக்கு அதோடய டிப்பு, அதாவது புதினா சட்னியோட டிப். இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது எடுத்ததுக்கப்புறமா ஒரு தவாவில் எண்ணெயை வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு இந்த சிக்கனை வந்து அதில் போட்டு நல்லா வந்து முன்னம் பின்னம் பரட்டி நல்லா வேகிற அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கணும். இது வந்து வெந்துருச்சான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வந்து அந்த ஸ்கின் வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகி கருக விட்டுறக்கூடாது. ஸ்கின் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகி அப்படியே தோல் வந்து எடுத்திங்கன்னா சாஃப்டாக வந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்கணும். இப்போ அடுத்தது நம்ம வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர், அந்த கறித்துண்டோட ஃப்ளேவர் வர்றதுக்காக நம்ம நெருப்பு கறி வந்து எடுத்துக்கிறோம். அது எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே 1 துண்டு எடுத்துகிட்டு அடுப்பில் வந்து காமிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து புகை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த புகையை தான் நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு நடுவில் வந்துட்டு இங்கே வந்து சிக்கன் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ திருப்பி போட்டு இதை வேக வைக்கலாம். அதுக்குள்ளே அந்த கறித்துண்டை வந்து நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சுட்டோம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே குக் ஆகிட்டு வருது. ஸோ இதை நல்லா திருப்பி போட்டு நம்ம வந்துட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அந்த கறித்துண்டை எடுத்து நடுவில் வச்சு நம்ம அதில் 1 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு அதை நல்லா வந்து ஸ்மோக் வர அளவுக்கு வச்சிடணும், மூடி வச்சிடணும். இந்த இது இவ்வளோ தான் தந்தூரி சிக்கன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.